இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த சிம்பிளிஃபை ரொம்ப ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்னா ஃபஸ்ட் என்னது, பாட்மாஸ் தியரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ப்ராக்கெட்டில் இருக்கணும். ப்ராக்கெட்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டிவைடு, மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஓகேவா? இதான இதோட ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு ப்ராக்கெட். அப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த நம்பரோட போனோம். ஓகேவா? அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம அடுத்தது போனோம். ஸோ அதே மாதிரி இது ஒரு ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணிவிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக போடணும். ஓகேவா? ஸோ முதல்ல இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இது பாருங்கள், ஒன் 11 இஸ் 11, 3 11 சார் எவ்வளோ, 33. 13 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது நம்ம க்ராஸ் அண்ட் வெர்டிக்கல் இது ரெண்டுலேயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 13 இஸ் 3, 23 சார் 6, 12 இஸ் 2, 42 சார் 8. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, 1 இன்ட்டு 1 எவ்வளோ, 1 டிவைடட் பை 1 இன்ட்டு 4 எவ்வளோ, 4. சிம்பிள் என்ன சிம்பிள், மைனஸ் இருக்கிறதுனால ஸோ மைனஸ் 1/4. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை நம்ம என்ன பண்ணியாச்சு, சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருக்குல்ல, அதனால் இதை ஃபுல்லாக இதை முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணி இந்த ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 1/3 ப்ளஸ் 3/5 டிவைடில் இருக்கிறத என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷனில் மாற்றினா என்னாகும், ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகுமா? ஸோ ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது வந்துட்டு செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ தேர்ட் ஸ்டெப் ஆனால் இதுக்கு வந்து தேர்ட் ஸ்டெப்பில் அடுத்தது நம்ம சால்வ் பண்ணலாம். முதல்ல இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்துட்டு எப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஸோ க்ராஸில் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 177 177. ஓகேவா? அப்போ 4 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 4 டிவைடட் பை 1 இன்ட்டு 5 5. ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 1/4 அப்படியே இருக்குது, ப்ளஸ் 1/3 ப்ளஸ். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சு நம்ம ஒரே ஸ்டெப்பாக போட்டுடலாம். இப்போ 1/5 இஸ் 5, 4/5 ஆர் எவ்வளோ, 20. 1/3 இஸ் 3, 3/3 இஸ் ஆர் 9. ஸோ என்ன வருது, 4/3. ஓகேவா? மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 4/5. ஓகேவா? புரியுதா இந்த ஸ்டெப் வரைக்கும் எப்படி போட்டிருக்கோன்னு? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் 1/4 அப்படியே வச்சுக்கலாம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேம். அப்போ நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாமா, ஆட் பண்ணால் 1+4 எவ்வளோ, 5. ஸோ 5/3 ப்ளஸ் 4/5. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் 1/4 ப்ளஸ் 5/3 ப்ளஸ் 4/5. ஓகேவா? இப்போ டினாமினேட்டர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா வேறு வரையாக இருக்குல்ல, அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் கலத்துக்கு எல்சியம் எடுக்கணும். ஓகேவா? 4க்கு 3க்கு 5க்கு இது மூணுத்துக்கும் எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா 4 3 12, 12 5 சார் எவ்வளோ, 60. ஸோ த ஆன்சர் 60. எல்சியம் வந்துட்டு என்னது, 60. ஓகேவா? அப்போ 60 வரணும் மல்டிப்ளை பண்ணால். 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 வரும், 15 மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ நியூமரேட்டர் கூட என்ன பண்ணுறோம், 15 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 × 15 மைனஸ் 15. ஓகேவா? ப்ளஸ் 3ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 60 வரும், 20 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 60 வரும். அப்போ 5ஓட என்ன பண்ணுறோம், 20 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5 × 20 எவ்வளோ, 100. ப்ளஸ் 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 60 வரும் அப்படின்னா, 12 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 60 வரும். ஸோ நியூமரேட்டர் கூடயும் 12, 4 12 சார் எவ்வளோ, 48. ஓகேவா? இப்போ 100 + 48 எவ்வளோ, 148. அதில் ஒரு 15 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன வரும், 133. ஸோ த ஆன்சர் இஸ் 133 டிவைடட் பை 60. ஓகேவா? புரிஞ்சுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். இப்போ செகண்ட் பாயிண்ட்டும் அதே மாதிரி தான். முதல்ல என்ன பண்ணணும், ப்ராக்கெட் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வெளியில் இருக்க ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கணும். ஓகேவா? முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து என்ன இருக்குது, டிவைட் இருக்குது. ஸோ டிவைடை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ 4/3 இன்ட்டு 8/-7 9 ஆகிடும், -7/8 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுமா, மைனஸ். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா, எல்லாமே தனித்தனி ப்ராக்கெட்டாக தானே இருக்குது. ஸோ தனித்தனியாகவே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 1 3 3, 1 3 3, 1 4 4, 1 4 4. ஸோ இதோட வேல்யூ என்னது, 1. ஓகேவா? ப்ளஸ் அதே மாதிரி இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் 1 4 4, 1 4 4 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 1 × -1 எவ்வளோ, -1. 1 × 3 எவ்வளோ, 3. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்துட்டு பாருங்கள், மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4 4, 2 4 8. ஓகேவா? அப்போ -7 டிவைடட் பை 2 3 சார் எவ்வளோ, 6. ஓகேவா? இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் என்னது, -1. ஓகேவா? -1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்துட்டு என்னது, மைனஸா. அப்போ -1/3. ஓகேவா? இப்போ இது எல்லாமே எப்படி இருக்குது, மைனஸில் தான் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் ஒன்றுமேனா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 6க்கும் 3க்கும் நம்ம இப்போ எல்சியம் எடுக்கிறோம். ஸோ எல்சியம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்,
சிக்ஸு தான் கிடைக்கும். ஓகேவா, டூ த்ரீ ஜார் எவ்வளோ சிக்ஸு. ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்கணும், சிக்ஸு. அப்போ சிக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸு, ஒன்று. அப்போ நியூமினேட்டர் கூட ஒன்று தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ செவன் இன்ட்டு ஒன் வந்துட்டு எவ்வளோ, செவன். மைனஸ் செவன் மைனஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸா, அப்போ மைனஸ் சிக்ஸ். மைனஸ் த்ரீயோட எதை மல்டிப்ளை பண்ணும், டூ. ஸோ அப்போ நியூமரேட்டர் கூட டூவை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஒன் இன்ட்டு டூ எவ்வளோ, டூ. நியூமரேட்டர் எல்லாமே வந்துட்டு மைனஸில் தானே இருக்குது, அப்போ எல்லாத்தையுமே அப்படியே ஆட் பண்ணிடலாமா. சிக்ஸ் ப்ளஸ் டூ எவ்வளோ, எயிட்டு. எயிட் ப்ளஸ் செவன், ஃபிஃப்டீன். ஸோ மைனஸ் ஃபிஃப்டீன் டிவைடட் பை சிக்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் டிவைடட் பை சிக்ஸ்.